தேடப்படும் குற்றவாளியாக அறிவிக்கப்பட்டுள்ள தூத்துக்குடி சுபாஷ் பண்ணையார் சொத்துக்களை கணக்கிடும் பணியை போலீஸ் தொடங்கியுள்ளது சுபாஷ் பண்ணையார் பற்றிய செய்திகள் இருபத்தி ஐந்து ஆண்டுகளாக நிலவுகிறது இவருக்கும் அதே தூத்துக்குடி மாவட்டத்தைச் சேர்ந்த பசுபதி பாண்டியனுக்கும் இடையிலான மோதல் சினிமாவை மிஞ்சும் கதையாகும் இடைவிடாத மோதலில் சுபாஷ் பண்ணையார் இப்போது தேடப்படுவது எந்த கொலை வழக்கில் என்பதை உற்று கவனியுங்கள் தூத்துக்குடி மாவட்டத்தைச் சேர்ந்தவர் சுபாஷ் பண்ணையார் இவர் பசுபதி பாண்டியனின் சொத்தை அபகரிக்க முயன்றார் என்பது முதல் புகார் இதற்காக நடைபெற்ற பேச்சுவார்த்தையில் பசுபதி பாண்டியன் அவமானப்படுத்தப்படுகிறார் இதையடுத்து சுபாஷின் தந்தையான அசுபதி பண்ணையாரை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூத்தி மூன்று ஜனவரியில் பசுபதி பாண்டியனின் கூட்டாளிகள் கொலை செய்கின்றனர் அடுத்து சுபாஷ் பண்ணையாரின் தாத்தா சிவசுப்பிரமணிய பண்ணையாரும் அதே வருடம் கொல்லப்படுகிறார் இது இரண்டாவது கொலை பகை வளரவே சட்டக்கல்லூரி மாணவரான சுபாஷ் படிப்பை விட்டுவிட்டு குடும்ப தொழிலை கவனிக்க வருகிறார் இதன் பிறகு சுபாஷின் தந்தை மற்றும் தாத்தாவை கொலை செய்ததாக கூறப்படும் பசுபதி பாண்டியனின் ஆட்கள் அடுத்தடுத்து கொல்லப்படுகின்றனர் அடுத்து பசுபதி பாண்டியனின் உயிருக்கு ஆபத்து நெருங்குகிறது பசுபதி பாண்டியன் தூத்துக்குடியை விட்டு வெளியேறி திண்டுக்கலில் குடியேறுகிறார் இந்த சூழலில் பசுபதி பாண்டியனின் மனைவி ஜெசிந்தா பாண்டியன் இரண்டாயிரத்தி ஆறு ஏப்ரல் மாதத்தில் தூத்துக்குடி நீதிமன்றத்துக்கு வரும்போது கொலை செய்யப்படுகிறார் இதன் பிறகு பசுபதி பாண்டியன் தமக்கான பாதுகாப்பை பலப்படுத்திக் கொண்டு திண்டுக்கல்லில் வாழ்ந்து வருகிறார் பாதுகாப்பு வளையத்தை மீறி இரண்டாயிரத்தி பனிரெண்டு ஜனவரி பத்தாம் தேதி பசுபதி பாண்டியனின் உயிரும் பறிக்கப்படுகிறது இதோடு ஓயவில்லை கொலைப்பட்டியல் இருதரப்பிலும் அடுத்தடுத்து பல உயிர்கள் பறிக்கப்படுகின்றன ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி மூன்றில் சுபாஷ் பண்ணையாரின் தந்தை மற்றும் தாத்தா கொல்லப்பட்ட வழக்கில் குற்றம் சாட்டப்பட்ட சிங்காரம் என்பவர் மட்டும் உயிருடன் இருந்தார் திருநெல்வேலி பாளையங்கோட்டை சிறையில் அடைக்கப்பட்டிருந்த அவர் இந்த ஆண்டு பிப்ரவரி மாதம் வழக்கு ஒன்றின் விசாரணைக்காக தூத்துக்குடி நீதிமன்றத்திற்கு கொண்டு செல்லப்பட்ட போது போலீஸ் வாகனத்திலேயே வைத்து வெட்டி சாய்க்கின்றனர் பசுபதி பாண்டியனுடன் நடத்திய சண்டையில் சுபாஷ் பன்னியார் மீது பதினேழு வழக்குகள் இருந்தன இவற்றில் பதினைந்து வழக்குகளிலிருந்து அவர் விடுவிக்கப்பட்டு விட்டார் பசுபதி பாண்டியன் கொலை வழக்கில் சுபாஷ் பன்னியார் நீதிமன்றத்தில் ஆஜராகி ஜாமீன் பெற்றுக் கொண்டு விட்டார் ஆனால் கடைசியாக நடந்த சிங்காரம் கொலை வழக்கில் அவர் சிக்கவில்லை இதனால் அவர் தேடப்படும் குற்றவாளியாக அறிவிக்கப்பட்டிருக்கிறார் ஒரு மாதத்திற்குள் ஆஜராகாவிட்டால் சுபாஷ் பண்ணையாரின் சொத்துக்களை முடக்குவது என்பது காவல்துறை திட்டமாகும் சில தினங்களுக்கு முன்பு கம்போடியாவில் தற்கொலை செய்து கொண்ட காஞ்சிபுரம் ஸ்ரீதர் தேடப்படும் குற்றவாளியாக அறிவிக்கப்பட்டு சொத்துக்கள் முடக்கப்பட்டது அதே போன்று நடவடிக்கையை சுபாஷ் பண்ணையார் வழக்கிலும் மேற்கொள்ள போலீஸ் திட்டமிட்டுள்ளது இதற்காக சுபாஷ் பண்ணையாரின் சொத்துக்களை கணக்கெடுக்கும் பணி தீவிரமடைந்துள்ளது சன் செய்திகளுக்காக மை அறிவரசு